வணக்கம் அன்புராகம் நேயர்களே. கொரோனா வைரஸ் குறித்து 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதை பின்பற்றவே இல்லை. நம்ம சொன்ன காலேந்து நம்ம ராகம் தொலைக்கட்சி நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பார்க்குறப்ப அந்த 144ங்கிற அந்த சட்டம் காவல்துறையில் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு இடையில வந்துட்டு அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. இப்போ இதுக்காக இன்றைக்கி ஒரு லைவ் சுந்தர் சார் கிட்ட கேட்க வந்திருந்தோம். அவரோட பிஸி ஷெடியூலில் இந்த லைவ் கொடுத்துருக்குது சரின்னு சொன்னார். அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்ப இருக்கக்கூடிய அந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் தொற்று ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த நோய் தொற்றோட அதோட அவேர்னஸ், அதோட சீரியஸ்னஸ் தெரியாம நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டே 144 அப்படிங்கிற ஒரு சட்டமும் போட்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 144 என்ன அப்படிங்கறத விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருந்தது. அது நீங்க அதை தெளிவுபடுத்துவீங்க பிசி ஷெட்யூல் கேட்க வந்திருக்கேன் சார். இந்த நிகழ்ச்சியில இப்ப நமக்கு பிசி ஷெட்யூல்னே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்ப கவர்மெண்ட் போட்டதுனாலதான் நம்ம வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது ஏன் நம்ம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா வைரஸோடு பாதிப்புங்கிறது எவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது நமக்கு என்னோ வெளியில் போனோம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க அவங்க வேலையை சாக்ரிஃபைஸ் பண்ணி வீட்டில் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, மற்றவங்கள் மேலே உள்ள ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. இப்போ சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது என்னென்னா, அந்த இடைவெளி விட்டு நாம் உட்காந்து பேசுறது பழகிறது எல்லாமே இப்போது நீங்களும் நானும் கூட ஒரு இடைவெளி விட்டு தான் உட்காரணும். எல்லாமே இடைவெளி விட்டு தான் வந்து உட்காரணும் பேசணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னு சொன்னால், இந்த கிருமி வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. இப்போது யாரோ சொன்ன மாதிரி உலகம் வந்து உலக போர்னு வந்ததுன்னா பெரிய பெரிய வெப்பன்ஸு, பெரிய பெரிய மிசைல்ஸால் தான், இது நியூக்ளியர் வெப்பன்ஸால் தான் ப்ராப்ளம் ஆகும்னு. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, கண்ணுக்கே தெரியாமல் மைக்ரோஸ்கோப்புக்கும் தெரியாமல் ஒரு இது ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப்பில் தான் தெரிகிற ஒரு சின்ன கிருமி, அதனால தான் இப்போ இவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரீஸ்னு அமெரிக்கா சைனால ஆரம்பிச்சு இப்போ அமெரிக்கா முதல் கொண்டு இப்போ பாதிப்பு பயங்கரமாக இருக்கு. அதனால அது யாரும் நிறைய பேர் சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்காம, ஓ இது என்னோ ஒரு ஹாலிடே கொடுத்துருக்குற மாதிரி எல்லாரும் வந்து சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இது ஏன்னா இது பரவ ஆரம்பிச்சதுன்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், அதாவது ஒன்று வந்து 10 ஆகும், 10ங்கிறது 100 ஆகும், 100ங்கிறது 1000 ஆகும். அதனால அது பரவறதுக்கு வந்து அதுக்கு ஒரு டைம்ங்கிறதே கிடையாது. இட் வில் ஸ்டார்ட் கோயிங் வித் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். அதனால யாருமே சொல்ல முடியாது எவ்வளோ சீக்கிரம் பழகும் பரவும்னு. விழிப்புணர்வுங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டியது. விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே மோடி நம்ம பிரைம் மினிஸ்டரோட டாக் நம்ம யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அதை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப உருக்கமான ஒரு டாக் வந்து நேற்றுக்கு கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி செய்கிறோம், இந்தியா வந்து சைனாக்கு அப்புறம் உலகத்திலேயே வந்து பாப்புலேஷன் உள்ள நாடு, அதில் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்ற நாடுகள்லேயே இப்படி இருக்கிறப்ப இந்தியாவில் எவ்வளோ தூரம் ஆகும், இந்தியாவில் சானிடேஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் இது. இந்த கோவிட்ங்கிறது என்னென்னா, இப்போ கொரோனா வைரஸ்ங்கிறது நம்ம கோல்டுக்குள்ள வைரஸ் தான் கொரோனா வைரஸ். பட் இது வந்து கொரோனா வைரஸோடு ஒரு ரொம்ப அக்ரவேட்டட் ஃபார்ம், ரொம்ப டேஞ்சரஸ் ஃபார்ம் இது. அதுதான் கோவிட் 19, 2019 ஆரம்பித்ததுனால அதுக்கு கோவிட்னு சொல்கிறாங்க. கொரோனான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிட் 19 வந்து நம்ம லங்ஸை வந்து போய் பிடிக்கிறது. லங்ஸை பிடிச்சதுன்னா அது ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்ன்னு சொல்லி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வந்து உடனே வித்தின் 20 டேஸ்க்குள்ளே அதை சரியாக கவனிக்கலைன்னா சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லி இது ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்தே இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு போட்டிருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. அதில் செக்லிஸ்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணோன்னா, டூ யூ ஹாவ் காஃப், உங்களுக்கு எருமல் இருக்கிறதா, அதுக்கு 1 பாயிண்ட் கொடுங்க. டூ யூ ஹாவ் கோல்ட், எருமலோடு சேர்ந்து உங்களுக்கு சளி அதுவும் இருக்கா, அதுக்கு 1 பாயிண்ட் கொடுங்க. ஆர் யூ ஹேவிங் டயரியா, வயத்து போக்கு இருக்கா, டயரியா இருக்கா, டயரியா இருந்ததுன்னா அதுக்கு 1 பாயிண்ட் கொடுங்க. அப்புறம் சோர் த்ரோட், அதாவது நமக்கு கரகரான்னு தொண்டை கரகரப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கு 1 பாயிண்ட் கொடுக்கணும். அப்புறம் பாடி ஏக் இருக்கா, அதாவது ஜாயின்ஸு பாடி எல்லாம் வந்து அசாதாரணமாக வலிக்கிறதா, அப்படி இருந்ததுன்னா அதுக்கு 1 பாயிண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இதோட எல்லாம் சேர்ந்து ஹெட்ஏக் இருக்கா, ஹெட்ஏக் தலைவலி இருந்ததுன்னா அதுக்கு 1 பாயிண்ட்டு. அப்புறம் அதே டைமில்
97 நார்மல் டெம்பரேச்சரை விட ஜாஸ்தி டெம்பரேச்சரில் உங்களுக்கு ஃபீவர் இருக்கா, அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு மேலே என்னென்னா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங், ப்ரீதிங் வந்து சாதாரணமாக உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ரெண்டு பாயிண்ட் போட சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப டயர்ட்னஸ், எங்கேயாவது போயிட்டு வரத்துக்குள்ளே பயங்கரமாக டயர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரெண்டு பாயிண்ட்டு. அதுக்கு மேலே இப்போ ரீசெண்டாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அதுக்கு மூணு பாயிண்ட். ஹிஸ்ட்ரி ஆஃப் உங்களுக்கு வந்து இந்த கோவிட் இருக்கிற இடம்னு போயிட்டு நீங்கள் வந்திருக்கீங்களா, அதாவது என்ஆர்ஐஸ் திரும்புகிறாங்க, நம்ம மகாராஷ்டிரா ஒரு வேறு கேரளாவோ எங்கேயாவது போயிட்டு நம்ம திரும்புகிறோம், அந்த மாதிரி கோவிட் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்திருந்தா அதுக்கு மூணு பாயிண்ட். அப்புறம் இதெல்லாம் இருந்தது நீங்கள் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்னு தெரிஞ்சு அவங்களோட கேர் எடுக்கிறதுக்காகவோ இல்லாட்டா ஹெல்ப் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் போயிருந்தா அதுக்கு மூணு பாயிண்ட். இதில் இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த பாயிண்ட்டை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா கம்மி ஜீரோலேருந்து ரெண்டு வரை இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாவது கோல்டாக தான் இருந்திருக்கலாம், அதனால ப்ராப்ளம் இல்லை. மூணுலேருந்து அஞ்சு பாயிண்ட் வந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து ஹைட்ரேட், அதாவது வாட்டர் நிறைய சாப்பிட்ணும், ஹைட்ரேட் பண்ணிவிட்டு அதாவது லிக்விட்ஸ் டயட்டும் எடுத்துகிட்டு அது வந்து டூ டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ரீஈவாலுவேட் பண்ணணும். 6 to 12னா டாக்டர் உடனே பார்க்கணும். அப்புறம் 12 to 24 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஹெல்ப்லைனை கூப்பிட்டு அது வந்து ஐசோலேஷனுக்கு போக வேண்டியிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து டாக்டர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து இதை வந்து எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா இந்த மாஸ்க் போட்டுக்கிறது இல்லாட்டா கர்ச்சீஃபால் நோஸையும் வாயையும் முடிக்கிறது, வாஷ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருமே சொல்கிறது. இப்போ அதெல்லாம் நெட்டாக நான் இப்போ உங்களுக்கு கோவிட் எக்ஸ்பர்ட்டுங்கிற முறையில் நான் பேசுகிறதுக்கு வரல, அதுக்கு ஒரு டாக்டர் தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், அவரை கூப்பிட்டாலே அவரை எல்லாம் சொல்லிடுவார். இதில் வந்து இந்த 144 என்ன, எதுக்காக அதை சொல்லியிருக்காங்க, அண்ட் ஏன் வந்து போலீஸ் அப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது லாஸ்ட் வீக் வந்து ஒரு நாள் நேஷன் வைட் நாடு பூரா ஒரு கர்ஃப்யூ ஒரு நாள், அதாவது நம்ம செல்ஃப் இம்போஸ்ட் தர்ணா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 144 ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகிறது, அதாவது வெளியிலேயே வரக்கூடாது, ஆனால் பனிஷ்மெண்ட் கிடையாது, நம்ம இது வந்து செல்ஃப் டிசிப்ளினோட வீட்லேயே இருக்கணும், அதை வந்து கடைசியில் ராத்திரி ஈவினிங் ஆனால் அந்த கிளாப்பிங் பண்ணணும். கிளாப்பிங்கிறது ஒரு விதத்தில் டாக்டர்ஸ் நர்சஸ் இந்த மாதிரி ஹெல்த் ஒஃபிஷியல்ஸ் அவங்களுக்கெல்லாம் நம்ம அப்ரிஷியேஷனை தெரிவிக்கிறோம். உண்டாவது ரெண்டாவது என்னென்னா கிளாப்பிங் பேங்கிங் ஆஃப் வெசல்ஸ் எல்லாம் வந்து ஒரு விதத்தில் ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லா ரிலிஜியன்ஸ்லேயுமே அது சொல்கிறது இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் பெல் எல்லா சர்ச்லேயும் இருக்குது, ஹிந்துஸில் இருக்குது, முஸ்லீம்ஸ்லேயும் வேறு விதத்தில் இருக்குது. இதெல்லாம் இந்த சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது, அதனால அந்த இருக்கிற வைரஸஸ்க்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும்ங்கிற மாதிரி ஒரு ஐடியா. பட் பேசிக்காக என்னென்னா ஐசோலேஷன். ஓகே சார், ஐசோலேஷன்னா நம்ம வந்து செல்ஃப் இம்போஸ்டாக வீட்டில் இருக்கிறதும் ஒரு ஐசோலேஷன் தான். நீங்கள் ஐசோலேஷன் வார்டுக்கு போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி இல்லை, அதாவது ஃபோர்ஸிபிளாக நீங்கள் போகல அப்படின்னு சொன்னால் கரோனா வைரஸோட சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஒரு 12 to 24 வந்துருச்சுன்னா ஐசோலேஷன் வார்டு தான், அந்த லெவலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த 144ங்கிறது இம்போஸ் பண்ணிட்டு. ஓகே சார், இப்போ இந்த 144 சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ 144 சட்டம்ங்கிறது இது மெடிசன் மருத்துவ இதுக்காக 144 போட்டிருக்காங்க, இதுக்கும் மற்றதுக்கு எதாவது வேறுபாடு இருக்கு? இது மெடிசனுக்காக 144 போட்டதுன்னு. இப்போ 144ங்கிறது ஒரு செக்ஷன், அந்த செக்ஷன் வந்து சிஆர்பிசியில் இருக்கு, குற்றவியல் சட்டம்ங்கிறதுல கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் தண்டனை சட்டம் ஐபிசி இருக்கு, ஐபிசியில் நிறைய ஒஃபென்சஸ் இருக்கு. பட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் சட்டம்ங்கிறது அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது எப்படி அதிகாரிங்க வந்து அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது சர்டன் திங்ஸ், அதாவது கிரைம்ங்கிறது ஒன்று வராமல் இருக்கிறதுக்கோ இல்லாட்டா டேஞ்சருங்கிறது ஒன்று வராமல் இருக்கிறதுக்கோ பீப்புளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் வந்து 144ன்னு மட்டும் இல்லை, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் வந்து உங்களுக்கு சாப்டர் 10ன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சாப்டர் 8ன்னு இருக்குது. சாப்டர் 8 முதல்ல நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அதில் வந்து
செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் த பீஸ் அண்ட் ஃபார் குட் பிஹேவியர், நன்னடத்தைக்கும் அமைதி காப்பதற்கும் உள்ள ப்ரொவிஷன்ஸ் அதில் இருக்கு. அதாவது இப்போ அரசாங்கம், நான் வந்து அரசு அலுவலர் இருந்த ஒரு கலெக்டர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஒரு டியூட்டி இருக்குது. என்ன டியூட்டி இருக்குது? ஒரு ஜனநாயகம் சொன்னால் எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் வெளியில் போனோடனே 10 பேரோட சண்டை போடுறதுக்காக போகிறேன், அது இல்லை. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம அமைதியை கடைபிடிக்கணும், நம்ம வேலையை வந்து ஒழுங்காக அமைதியாக செஞ்சுட்டு இருக்கணும். அதில் கிரிமினல்ஸு இந்த மாதிரி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லோரும் வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து ப்ராப்ளமோ தடையோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யார் பார்க்க வேண்டியது? அதுக்கு தான் போலீஸும் அரசாங்கம் எல்லாமே இருக்கு. அரசாங்கத்துக்கு வந்து எப்படி அமைதி காக்க வழிவகுக்கிறதுங்கிறது இந்த 2-3 சாப்டர்ஸ் இதில் இருக்கு. சாப்டர் 8ல பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு செக்ஷன் 107 107ல் என்ன சொல்றதுன்னா, எனி பர்சன், யாராவது இண்டிவிஜுவல் லைக்லி டு கிரியேட் ப்ராப்ளம்ஸ், அதாவது அவன் வந்து ஏற்கனவே ஹேபிச்சுவலாக ஒஃபெண்டராக இருப்பான். ஹேபிச்சுவல் ஒஃபெண்டர்னா அடிக்கடி கிரிமினல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறவன். நம்ம இந்த டிவிலையும் சினிமாலையும் இந்த பின்னலெல்லாம் போட்டுட்டு ரவுடி வருவான்ல, அந்த மாதிரி ஆளுங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 107 செக்ஷன் இருக்கு. ஸோ 107ல் வந்து ஒரு கும்பல் வந்து ஒரு மாஃபியாவோ இல்லாட்டா ஒரு ரவுடி கும்பலோ ஏதாவது போய் ஒவ்வொருத்தரை பயமுத்திட்டு இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு கும்பல் எங்கேயாவது கண்டுதுன்னா உடனே பிடிச்சி அவங்க கிட்ட ஒரு பாண்ட் எடுத்து, பாண்ட் எழுதி கொடுக்கலன்னா உள்ள வைக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கும். அதில் ஒன்று உங்களுக்கு வந்து 107 இருக்கும். அப்புறம் 108 இருக்கு. 108 அப்படின்னா தேவையில்லாத பிரசுரங்கள் பண்ணுறது, அதாவது ஒரு பேம்ப்லெட்டு, அது ரிலிஜியஸாக இருக்கலாம், இல்லாட்டா நேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டா நம்ம அதிகாரிகளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டா பிரைம் மினிஸ்டருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ அகேன்ஸ்டாக இருக்கலாம். அதில் வந்து மோசமான இதை சொல்லி பிரசுரங்கள், அதாவது ரிட்டன் பப்ளிஷ் பண்ணுறதோ இல்லாட்டா வாய் மூலமாக பேசுகிறதோ அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து படிக்காதவங்க என்ன நினைப்பாங்கன்னு, ஆமாம் அதுதான் உண்மைன்னு சொல்லி ஒரு ரகளை உண்டாகிறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் 108 இருக்கு. அதாவது இந்த மாதிரி பிரசுரங்கள் பண்ணக்கூடாது. அனாவசியமாக வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாமல் அதிகாரிங்களை பற்றியோ இல்லாட்டா உயர் அதிகாரிங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர், நம்ம லீடர்ஸ், நம்ம பாஸ்ட் லீடர்ஸ், அவங்கள பற்றியெல்லாம் பேசி அனாவசியமாக வம்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 108 இருக்குது. அதை தவிர உங்களுக்கு வந்து டெஃபமேஷன் இருக்குது. டெஃபமேஷன்னா ஒருத்தரை பற்றி மானபங்கமாக பேசுறது. இப்போ வந்து மானபங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரட்சி தலைவி இருந்த டைம்லேருந்தே இது வந்து கேஸ் அடிக்கடி போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் கேஸ் போடணுன்னு இருக்கிறத விட ஒரு கலெக்டிவாக நிறைய பேராக போய் ஒருத்தரை மானபங்கமாக பேசுறது, அது மாதிரி அமைதி வந்து குலையறதுக்காக தூண்டி விடுறது, அதெல்லாம் வந்து அதில் வரும். அதில் 100 இதில் வருது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சேலுக்கு இந்த மாதிரி வேண்டாத பிரசுரங்கள், புக்ஸு இதெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாலோ, அது வந்து ஒவ்வொருத்தருக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதுவும் வந்து ஆஃபென்ஸ் இருக்கு. அதையும் 108 கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று வந்து ஒப்சீன் மேட்டர், அதாவது இந்த ரொம்ப இந்த தேவையில்லாத செக்ஷுவல் மேட்டர், அது இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி எழுதுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் 108. அதே மாதிரி 109 இருக்கு. இந்த சஸ்பெக்டட் பர்சன்ஸ், ஏற்கனவே கிரைமில் கிரிமினலாக இருந்துட்டு ஜெயிலில் போயிட்டு வந்தவங்க, இல்லாட்டா ஒரு பேசிக் ஐடியா அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் இருந்தால் அதுக்கு போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று வேணும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஹூஸ் த கலெக்டர், இல்லாட்டா வந்து இந்த இது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஹூஸ் தி தாசில்தார், எம்பவர்ட் பை த கலெக்டர், ஆர்டிஓவோ இல்லாட்டா தாசில்தாரோ இல்லாட்டா டிஆர்ஓவோ, அவங்க யாருக்கு பவர் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி போலீஸ் மூலமாக அவங்கள வர வச்சு ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லணும். அது ஏதாவது கொஞ்சம் வயலேஷன் ஆச்சுன்னா உள்ளே பிடிச்சி போட்டுருந்தாங்க. அந்த பாண்டுங்கிறது வந்து உங்களுக்கு 1 இயருக்கு வேலிட் இருக்கு. இந்த 107, 108, 109 அப்போ நன்னடத்தை பாண்டு மாதிரி ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா, அது மூலமாக அரசு இவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கு நிறைய அதில் எக்ஸ்பிளனேஷன் வந்துடுறது. ஹவுஸ் பிரேக்கிங், வீடை வந்து உடச்சி காலியாக இருக்கிற வீட்டில் திருடுறதுக்காக போடுறது,
ராபரி, அப்புறம் இந்த ஃபோர்ஜிங் ஃபோர்ஜரி பண்ணுறவங்க, அப்புறம் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அடிக்கடி வந்து திருட்டு போன பொருளை வாங்கிக்கிறவங்க, அப்புறம் யாராவது இந்த வேண்டாதவங்களை இந்த மாதிரி ராஜீவ்காந்தி கொலையாளிங்களை வந்து வீட்டில் வச்சவங்க, அந்த மாதிரி ஆளுங்க, அதெல்லாத்தையும் தடுத்து அரெஸ்ட் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக இந்த 109, 110 எல்லாம் வந்து அதில் வந்துடுறது. ஸோ 109, 110ங்கிறது இதுக்கு எல்லாமே பொருந்துடுது. அதையும் தவிர நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், இந்த ட்ரக்ஸு இந்த போதை பொருட்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க அவங்களையும் பிடிக்கிறதுக்காக இது ஒரு செக்ஷன். அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பீஸ் அண்ட் ட்ராங்குவலிட்டி, அதாவது அமைதி, ஒரு சொசைட்டியில் அமைதி இருக்கணும்னா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து ஏன் போட்டிருக்காங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். சி, உங்களுக்கு ப்ரிவென்டிவ் அண்ட் க்யூரேட்டிவ்னு ரெண்டு இருக்குது. ப்ரிவென்டிவ்னா அது நடக்க முன்னாலேயே வரும் முன்னே தடுக்கும் சட்டம் இது. சரி, இதெல்லாம் வந்து வரும் முன்னே தடுக்கும் சட்டங்கள். அதில் தான் 144 வருது. உங்களுக்கு 144 இருந்தால் ரொம்ப ஏர்ஜென்ட் கேசஸ். ஏர்ஜென்ட் கேசஸ் எதுக்கெல்லாம் வருது அப்படின்னா ஒப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுறது, ஏதாவது நார்மல் லைஃபுக்கு வந்து தடை பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று வந்து யாரையாவது வந்து மோசமாக திட்டுறது, பப்ளிக்கில் திட்டுறது, இல்லாட்டா ஒருத்தனுக்கு வந்து இன்ஜுரி பண்ணுறது. அப்புறம் லாஃபுல்லி, அதாவது சாதாரணமாக வேலைக்கு போடுறவங்களை வந்து தடுக்கிறது. அதுக்கப்புறம் டேஞ்சர் டு ஹியூமன் லைஃப், ஒருத்தர் ஒரு பெரிய க்ரௌடாக இருந்துட்டு ஒவ்வொருத்தரை வந்து கடையை அடித்து உடைக்கிறது, போய் இது த்ரெட்டன் பண்ணி கொலை பண்ணுறேன்னு த்ரெட்டன் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வருது. அதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போது கொரோனா வைரஸ்க்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இதில் எல்லா இந்த 144 எல்லாம் வருதில் என்னென்னா பப்ளிக்கோடு, ஜென்ரல் பப்ளிக்கோடு ஹெல்த் அண்ட் சேஃப்டியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக, அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டியை பங்கம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் எதையாவது செஞ்சாலோ அரசோட உத்தரவுக்கு வந்து அகேன்ஸ்டாக போனாலோ இந்த 144 பொருந்தும். ஸோ இந்த 144 எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம கேஸ் வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி, கொரோனா வைரஸ்ங்கிறது பரவாமல் தடுக்கிறதுக்கு அரசு, டாக்டர்ஸோட அட்வைஸு, ஹெல்த் மினிஸ்ட்ரியோட அட்வைஸு, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸு, எல்லாரோட அட்வைஸையும் வச்சு இந்த அறிவுறுத்தல் செஞ்சுருக்காங்க. அறிவுறுத்தல் செய்தும் அந்த அறிவுறுத்தலை மதிக்காமல் பீப்புள் வந்து நெல்லல்ல இதெல்லாம் எனக்கு ஹாலிடே மாதிரி ஆயிடுச்சு, நான் போய் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கேன், ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கேன், கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேன்னு சொன்னேன், அது வந்து தப்பு. அது வந்து சட்டத்தை மீறுற மாதிரி ஆச்சு. அப்போ 144 போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னாலேயோ இல்லாட்டா கலெக்டர் முன்னாடி, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் முன்னாலேயோ, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாலேயோ அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அந்த அத்தாரிட்டிஸ் முன்னால ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி 2 இயர்ஸ்லேருந்து, ஐ மீன் தட் இஸ் 2 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் அவங்கள பிணை பாண்டில் வச்சிருக்கலாம். எப்போவாது நன்னடத்தை வந்து தவறினாங்கன்னா உள்ளே போட்டுருக்கலாம். சரி சரி, அது மாதிரி அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மனிதர்களுக்கு பயமும் இருக்கிறது. சட்டம்ங்கிறது ஒரு நிறைய பல் இருந்ததுன்னு சொன்னால் தான் கடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தெரியணும். சட்டம்ங்கிறது அந்த காலத்துலேருந்தே வருது, பல் இருந்ததுன்னா தான் ஒன்லி வித் டீத் இட் வில் பி ரெஸ்பெக்டட். இல்லாட்டா சட்டத்தை யார் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து இப்போ டைரெக்டாக எதில் வருதுன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஓகே சார், இப்போ இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி யார், கவர்மெண்ட் யார், நான் ஒன்றுமே பண்ணிட்டல, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பிடிச்சி வைக்கிறதுல நான் அதை எப்படி செய்ய முடியும்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அதில் சுப்ரீம் கோர்ட் முதல் கொண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 144 கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதம் கிடையாது. நம்ம வந்து என்ன வேணால் செய்யலான்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம அடிப்படை உரிமைகள் எனக்கு இருக்குது, நான் என்ன வேணால் சொல்லுவேன், என்ன வேணால் பேசுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் தான் சட்டம் நிலைநாட்ட முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். 144 இஸ் கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த காலத்திலே 1970 ஒரு ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னன்னா 7 ஜட்ஜஸ் ஒன்னா சேர்ந்து கொடுத்தது, அது யாராலையும் இப்போ அசைக்க முடியாது. ஓகே சார். அண்ட் ஹிதாயத்துல்லா சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் தான் அவர் வந்து ஜட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. அது வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸ், அவர் ஜனதா பார்ட்டியில மினிஸ்டரா இருந்து அதுக்கு முன்னால வந்து ஜனதா பார்ட்டியில ஃபேமஸ் மேனா இருந்த மது லிமாயே, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மது லிமாயே வந்து அவங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணோடனே அவர் இதை சேலஞ்ச் பண்ணாரு.
அப்ப மது லிமாயே வெர்சஸ் எஸ்டிஎம் மோங்கிர், பீகார்ல மோங்கிர் டிஸ்ட்ரிக்டோட இதுல ஒரு கேஸ், அதுதான் உள்ளத்தை வச்சு ஃபேமஸ் கேஸ். செவன் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து இதை கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி பண்ணி இதில் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் ஒன்றுமே கிடையாது, எப்பப்போ 144 வந்து எப்போ இம்போஸ் பண்ணல, ஒரு சொசைட்டி வந்து சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சட்ட 144 இம்போஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஓகே சார். அது மட்டும் இல்லை, சிஆர்பிசியில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 144 இம்போஸ் பண்ணாலும் அதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரி பண்ணணும், சி தீஸ் ஆர் தி அந்த ப்ரொசீஜர் இப்படி இருக்குது, அவருக்கு ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்கணும், ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவரோட எக்ஸ்பிளனேஷன் சரியில்லைன்னா அவரை வந்து பாண்ட் எழுத வச்சு, பாண்டை வந்து ஒபே பண்ணல இல்லாட்டா பாண்ட் எழுத முடியாதுன்னு சொன்னால் அவரை உள்ளே போட்டுருந்தார். ஓகே சார். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சட்டம் இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்கிற ஐடியாவில் தான் இது பண்ணியிருக்கு. ஓகே சார். ஸோ 144 ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த சாப்டர்ல நான் ஏற்கனவே 107, 108, 109 சாப்டர் 8, அதே மாதிரி ப்ரிவென்டிவா தான் இந்த சாப்டர் 10ல 144, 145, 146 அதெல்லாம் வந்து. ஸோ இப்போ 145ங்கிறது என்னன்னா இந்த தட் இஸ் 144A ஒன்று இருக்கு நடுவில், அது வந்து இந்த கூட்டத்திலேயே தான், அது கூட்டத்தில் வந்து பப்ளிக் லா ரெஸ்பெக்ட் பண்ணாம ஆர்ம்ஸோ லெட்டர் வெப்பன்ஸோ எடுத்துகிட்டு போனால் அது சீரியஸ் ஒஃபென்ஸ், அது 144A ஆயிடுது. ஓகே சார். இப்போ நான் சும்மா ஒரு பெரிய ஒரு லத்தியோ ஒரு கத்தியோ ஏதாவது எடுத்துகிட்டு நடக்க முடியாது, அப்போ உடனே வந்து அது 144A வந்துடுது. ஸோ சாதாரணமாக இருக்கிறவர் வந்து அவர் இது வாக்கிங்கோ ஏதாவது போகிறப்போ ஒரு பெரிய ஒரு வெப்பனோட போயிட்டு இருந்தாருன்னா அப்போ நீங்கள் ப்ரெஸ்யூம் பண்ண முடியும், ஓ இவர் ஏதோ பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே ப்ரிவென்டிவ், வருமுன் காக்கும் சட்டங்களோடு தான். ஸோ 144A வந்ததுனால இந்த 144, 145ங்கிறது இண்டிவிஜுவல்ஸ்குள்ள, இப்போ 144க்கு அடுத்தது 145, 144 ஒரு பெரிய கூட்டமாகவோ இல்லாட்டா சிங்கிளாகவோ இல்லாட்டா ஒரு குரூப்பாகவோ ஏதாவது கலவரம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த 144 இம்போஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் பொதுவாகவே 144 அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஹெல்த்து அண்ட் சேஃப்டிக்காக. இப்போ சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா கொரோனா வைரஸ் வந்து பரவுறது யாருக்கும் எங்கே பரவுறது எப்படி பரவுறதுன்னே தெரியாது. அப்போது நம்ம செல்ஃப் இம்போஸ்ட் இதை தவிர மற்றவங்களுக்கு வந்து இல்லை அதெல்லாம் மதிக்க மாட்டேன்னு சொல்லி வெளியில் போகிறவங்க அவங்களையும் நம்ம தடுக்கணும். தடுக்கிறது அரசாங்கத்தோட ஒரு டியூட்டி, அதனால தான் இது இருக்குது. ஓகே சார். அப்போ 145ங்கிறது ஒரு கோவிலில் வந்து ரெண்டு குரூப்பாக சண்டை போடுவாரு. ரீசெண்டாக நஞ்சநாட்டில் ஒரு சண்டை நடந்தது ரெண்டு குரூப், அதில் வந்து கொலை கிளையெல்லாம் ஆயிடுச்சு, 5-6 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கோவிலில் திருவிழா யார் நடத்துறதுன்னு சொல்லி ஒரு ரகளை எப்போவுமே நடக்கும், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு 145 போடுவாங்க. இப்போ 145ல் எப்படின்னா போலீஸோ தாசில்தாரோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு ரெண்டு சைட்லேருந்து வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்படி இருக்குன்னா உடனே அரசாங்கம் என்ன பண்ணுவோன்னா ஏ பார்ட்டி அண்ட் பி பார்ட்டின்னு போட்டுருவாங்க. அந்த ஏ பார்ட்டி பி பார்ட்டி ரெண்டு பேரையும் வந்து அந்த தாசில்தார் ஆர்டிஓ அவங்க முன்னால் வந்து அதை பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கையெழுத்து போட்டுருணும், இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸ்டே பண்ணி அரசாங்கம் வந்து அதை சீல் வச்சுருவாங்க. சீல் வச்சுட்டு ஒரு ரிசீவர், அதாவது அரசாங்கத்தோடைய ரெப்ரசன்டேட்டிவாக யாராவது அதை பார்த்துக்கிறதுக்கு கூட இது வாய்ப்பு இருக்குது, அதை அப்பாயிண்ட் பண்ணி அதை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 145 ஒன்று இருக்குது. அது எங்கள் ஊர் கோவில் இவங்க எப்படி வரலான்னு சொல்ல முடியாது. உங்கள் ஊர் கோவில், ஆனால் உங்கள் ஊர் கோவில் எதுக்காக இருக்குதுன்னா வழிபாடு செய்கிறதுக்காக இருக்குது, சண்டை போடுறதுக்காக இருக்குது. நிறைய பேர் என்னென்னா உங்களுக்கே தெரியும், கிராமங்கள்லேயும் டவுன்ஸ்லேயும் எல்லாம் வந்து கோவில் கடவுளுக்கு பூஜை நடக்கிறதோ இல்லையோ பூட்டி வச்சிடுறாங்க. காரணம் என்னென்னா ஏ பார்ட்டிக்கும் பி பார்ட்டிக்கும் சண்டை, அதுதான் 145 வருது. அதே மாதிரி 146, 147 இருக்குது. 147 வந்து பொதுவாகவோ இல்லாட்டா ப்ரைவேட்டாகவோ அவங்க பூமி வழியாக போகிற வாட்டர் ஆர் இது அந்த காமன் லேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏதாவது ட்ரபிள் பண்ணுறவங்கள ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு செக்ஷன் 146 இருக்குது. அதனாலேயே இது என்னென்னா அப் டு 153 வரைக்கும்
இந்த சாப்டர் 10 அண்ட் சாப்டர் 7 நான் சொன்னேன், சாப்டர் 8 அண்ட் சாப்டர் 10 வர. ஓகே சார். ஸோ பொதுவாக இது என்னன்னா, ஆல் தி செக்ஷன்ஸ் குற்றவியல் சட்டத்தில் இருக்கிற செக்ஷன் பூரா பொது நலத்துக்காக இருக்கிற செக்ஷன்ஸ். ஓகே சார். அதை நாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு இதை வந்து நான் செய்ய போகிறேன்னு சொல்லி எப்படி ஒருத்தர் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்னா, நாளைக்கு ஒரு பெரிய ரயட்டோ இல்லாட்டா ஒரு ரகலையோ, பொது ரகலையோ இல்லாட்டா ப்ராப்ளமோ நடக்கக்கூடாதுங்கிற ஐடியாவில் தான் அரசாங்கம் இது செய்யறது. சார், இப்போ ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்காக 144 போட்டிருக்காங்க, இப்போ 144 போட்டிருக்காங்க, இப்போ இருக்க கலவரத்தை அப்பவும் பார்க்குறப்போ 144 தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஊரடங்கு உத்தரவு மிலிட்ரியில் போடுறது 144 போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு வேறுபாடுங்க சார்? அது நான் சொன்ன மாதிரி 144ங்கிற செக்ஷன் வந்து கொஞ்சம் கூட விரிவான செக்ஷன். ஓகே சார். அதில் வந்து நிறைய இது அடங்கிறது. செக்ஷன் 144ல் எப்படின்னா, ஒப்ஸ்ட்ரக்ஷன் அதாவது தடுப்பு செய்கிறது, யாருக்காவது டியூட்டி பண்ண முடியாமல் தடுக்கிறது, அப்புறம் அனாயன்ஸ் அதாவது ரகளை பண்ணி அதாவது ஒருத்தரை வந்து தூண்டி விடுறது, அப்புறம் இன்ஜுரி, யாருக்காவது வந்து இன்ஜுரி கல்லறி இந்த அடிதடி அது இல்லைனா உங்களுக்கு கலவரம் நீங்கள் சொன்னதில் அதில் இன்ஜுரி வருது. ஓகே சார். அந்த மாதிரி இன்ஜுரி அதாவது பொது நடத்தையை வந்து பங்கம் பண்ணுறதோ பாதிக்கிறதோ அது இருந்ததுன்னா நம்ம ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அது ஜனநாயகம்னு சொன்னால் நான் என்ன வேணால் செய்யலாம், சரி என்னோடய அடிப்படை உரிமை என்ன, நான் என்னோடய வேலையை செய்யலாம், என்னோடய பிஸ்னஸை செய்யலாம், என்னோடய கடையை திறந்து என்னோடய வியாபாரத்தை செய்யலாம். அதெல்லாம் எப்போது அடைக்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ பொதுவாக அரசாங்கம் ஏன் டிசைட் பண்ணுறாங்கன்னா, இதை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னா அவங்க செய்யலாம். இப்போ வந்திருக்கிறது நாங்கள் சொன்னது என்னென்னா, பீஸ் குவயட் அதெல்லாம் விட்டுட்டு இதில் வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டின்னு வருது. அதுலேயே ஒரு தனி சப்செக்ஷன் என்னென்னா, ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்காக அரசாங்கம் ஏதாவது ரூல் போட்டிருந்தாங்கன்னா அதை கடைபிடிப்பதற்காக 144 போடலாம். அதாவது நம்ம ஏதாவது இப்படி செஞ்சா ஆகணும், சட்டப்படி செஞ்சாகணும்னு சொன்னா தான் நம்ம ஒபே பண்ணுவோம். அதையே ஒபே பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. பட் அது செஞ்சாதான் ஒபே பண்ணுவோங்கிறதுனாலதான் ஒரு அரசாங்கமே இருக்கு. அவங்களோட டியூட்டி, இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து செய்யணும், இந்த மாதிரி ஒரு சட்டம் போடணுங்கிறது சொல்றதை விட அரசாங்கத்தோட டியூட்டி இது. அண்ட் அரசாங்கத்தோட டியூட்டி எவ்வளோ இருக்கோ அதை ஒபே பண்ணுறது நம்ம டியூட்டி. ஏன்னா இதில் ஹெல்த் அண்ட் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அது. ஸோ அது வந்து இருக்கிறதுனால 144ல் நீங்கள் கேட்டது ஒரு கலவரம்னு நடந்தால் 144ங்கிறாங்க. இப்போ நான் சொன்னது வருமுன் காக்குது, கலவரம்ங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடுறது. சரி, ஆரம்பிச்சுட்டு அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் 144 போடலாம். 144 போட்டு சைரன் எல்லாம் வச்சு போலீஸ் வந்து கமான், 144னா நாலுக்கு மேலே பீப்புள் கூட்டமாக சேர்ந்தாங்கன்னா அதை கலைச்சிடலாம், கலையிலன்னா அரெஸ்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி 144ல் எப்படி இருக்குன்னா, நாலு பேருக்கு மேலே இருக்கிறதுனா அது கூட்டம், கூட்டம் என்று கருதப்படும். ஒரு க்ரௌடுன்னு சொல்றது 5 or above, நாலு பேருக்கு மேலே. மேக்சிமம் நாலு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல, பட் அவங்க பேசிட்டே இருந்தாங்கன்னா அதுவும் தப்பு தான். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், ஒரு கேதரிங்னு ஒரு கூட்டம்னு சொல்லி சேர்றதுன்னா இந்த வைரஸ் வந்து தொற்று மூலமாக தான் பரவுறது. ஒவ்வொருத்தரோட டச்சு இல்லாட்டா லேண்ட் மூலமாக அது பரவுறது எல்லாமே நம்ம மெடிக்கல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ ஹெல்த் அண்ட் சேஃப்டி தவிர கலவரம்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வேற. இது ஹெல்த் அண்ட் சேஃப்டி. கலவரம்னா பப்ளிக்கோட டேஞ்சர் ஆகக்கூடாது. கடையை உடைப்பாங்க, இந்த பந்து எல்லாம் நடக்கிறப்ப கல் எறிகிறாங்க, நெருப்பு வைக்கிறாங்க, அதெல்லாம் அந்த டைமில் 144 வச்சாதான் போலீஸ்க்கு வந்து அது ஒரு அடிஷ்னல் பவர் ஆகிடுறது. எல்லாம் கூட்டமாக இருந்தாங்கன்னா கலைக்கிறதுக்கு, அப்புறம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 144. ஸோ நாலுனா ஊரடங்குன்னு நாலுனா போட்டாங்கன்னா தான் யாரும் கேதர் பண்ணக்கூடாது, யாரும் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு அப்போ தான் போலீஸ்க்கு வந்து அதை மூவ் இன் பண்ணி ஒரு பெரிய க்ரௌடை வந்து அதிக பாதிப்பு இல்லாமல் அதை வந்து கலைச்சி விடுது. அதுதான் கலவரம் நடக்கிறப்போ ஒரு 144 போடுறது. எல்லாமே ஒன்று தான். பட் இந்த 144ல் நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்கு. எதுக்காக 144 போடுறாங்கன்னு அதில் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் நீங்கள் கேட்டது வார் டைமில் வந்து ஊரடங்கு இல்லாட்டா கர்ஃப்யூங்கிறது அது இதெல்லாம் தாண்டி இருக்கு. குற்றவியல் சட்டத்தில் கூட வராது. கர்ஃப்யூங்கிறது வந்து ஒரு மிலிட்ரி ரூல்னு ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் இந்தியா பாகிஸ்தானுக்கோ இல்லாட்டா ஒரு பெரிய வார் டைம் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்மகிட்டேருந்து சட்டம் எல்லாமே போயிடுறது, கான்ஸ்டிடியூஷனும் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுறது. அப்போ வார் டைம்ங்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. இப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொரோனா வந்து யாரும்
மதிக்காம எல்லாம் இதே இந்த மாதிரி ஆட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இது இருக்கிறதுக்கு ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுங்க, அவசர நிலை. அவசர நிலைனா கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சுப்ரீம் கோர்ட் முதல் கொண்டு யாரையும் அப்ரோச் பண்ண முடியாது. இப்ப இந்திரா காந்தி அந்த டைம்ல பண்ணினது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ எமர்ஜென்சின்னு சொல்லி இம்போஸ் பண்ணிட்டாலோ இல்லாட்டா வார் யுத்தம்னு ஒன்று வந்தாலோ கர்ஃபியூன்னு வந்துடும். கர்ஃபியூங்கிறது யாருமே வெளியில் வரக்கூடாது, தட் இஸ் சீரியஸ் ரொம்ப சீரியஸ். யுத்தம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, ஒரு நாட்டுக்கும் நாடுக்கும் நடக்கிறது. அதனால அது வந்து மிலிட்ரி என்ன சொல்கிறாங்களோ அப்போ வந்து மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அவங்க இம்போஸ் பண்ணுற கர்ஃபியூ வந்து வேறு. நைட் டைமில் வந்து எல்லா விண்டோஸ் எல்லாம் வந்து கருப்பு பேப்பர் போட்டு ஒட்டி லைட்டே வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா பிளேன் மூலமாக வந்து பாம்ப் ட்ராப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் வேர்ல்ட் வாரில் நம்ம கிராண்ட் ஃபாதர் எல்லாம் சொல்லுவாங்க, செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்த டைமில் எப்படி கர்ஃபியூ வந்துவிங்க. கர்ஃபியூ வந்து ஜெர்மனி அட்டாக் பண்ணி ஜப்பானோட அட்டாக்கும் இருந்துவிங்க. சென்னையில் வந்து எம்டன்கிற ஜெர்மன் ஷிப் வந்து ஒரு பாம்பை போட்டு லைட் ஹவுஸ் வந்து தகர்த்துட்டாங்க மெட்ராஸில். அதனால் அதெல்லாம் வந்து தெரிஞ்சப்போ கர்ஃபியூங்கிறது எப்படி நடக்கும்னா சோல்ஜர்ஸ் வருவாங்க, அவங்களோட மூவ்மெண்ட் இருக்கும், அப்புறம் நைட் வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சைரன் வந்ததுன்னு வைங்க, அப்போ வந்து கவர்மெண்ட் எரெக்ட் பண்ணியிருக்கிற பங்கர்ஸ் அண்டர் கிரவுண்ட் இருக்கும், அண்டர் கிரவுண்டில் போய் உட்காரணும். இல்லாட்டா எல்லா இதுவுமே வந்து பிளேனோட பாம்பில் வந்து தகர்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக வேறு விஷயம். ஓகே சார். ஸோ கர்ஃபியூங்கிறது அதை நம்ம இதோட கம்பேர் பண்ணவே முடியாது. இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஆர் குற்றவியல் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வந்து வார் டைம் இல்லாத டைமில் ஒரு டேஞ்சர் இருக்கிறப்போ, ஹெல்த் ஹேசார்ட் இருக்கிறப்போ, ஒரு சேஃப்டி டு ஹியூமன்ஸ் இருக்கிறப்போ என்ன அரசாங்கம் என்ன செய்கிறாங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஓகே சார். ஸோ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில். வந்து 107 நான் சாப்டர் 8ன்னு சொன்னது வந்து மோரலஸ் இண்டிவிஜுவல்ஸை டீல் பண்ணுறது, சாப்டர் 10 வந்து பப்ளிக்கை டீல் பண்ணுறது. அது கர்ஃபியூங்கிறது வந்து என்னென்னா அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் லெவலில் டீல். ஸோ அதை நம்ம பார்க்குறப்போ அது எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். இப்போ 144ங்கிறது என்னென்னா ப்ரிவென்டிவ், நடக்கக்கூடாதுங்கிறதுனால. நடக்கிறப்ப நம்ம செய்கிறதும் 144 தான், ஆனால் அது கண்ட்ரோலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக செய்யறது. ஓகே சார். ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் டிஃப்ரென்ஸ். ஓகே சார். சார் 144 பற்றி சொல்லுங்க, அது கூட இருக்கக்கூடிய ரிலேட்டட் சட்ட செக்ஷன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. பர்டிகுலராக இப்போ அந்த 144ங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் இது வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன் சார். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டேன். வணக்கம். நேரிலே சுந்தர் சார் அவர்கள், 144 ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் 144 வந்துட்டு போட்ட அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த 144 சட்டத்தை நிறைய பேர் மீறிட்டு இருக்காங்க. அந்த 144 செக்ஷனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சுந்தர் சார் சொல்லியிருந்தாரு, ஒரு விளக்கமும் கிடைச்சிருக்கும். சரி, யாருமே கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஆர்டர்ஸ்லாம் ஒபே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நான் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் வைரஸ், இது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டத்தை எல்லாருமே கட்டாமல் ஒபே பண்ணி ஆகணும் அப்படின்னு சுந்தர் சார் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் சொல்லியிருந்தாரு. அவருக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சுக்கோ. நன்றி, வணக்கம். வணக்கம்.